வணக்கம், நான் டாக்டர் பிரியா, ஆதி அகத்தியர் ஹெல்த் கேர். நம்ம ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், வலி அலல் கீழ்வாயு. அதாவது இதை நம்ம சரவாங்கி முடக்குவாதம் அப்படின்னு சொல்லுவோம். சரவாங்கி அப்படின்னாலே வந்து ரொம்ப வந்து துன்பம் தரக்கூடிய ஒரு நோய் தான் இது. அதாவது எல்லா மூட்டுக்களுமே வந்துட்டு பாதிப்படக்கூடிய ஒரு ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். இந்த நோயில் நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுன்னு அவங்களே சொல்லலாம். அதாவது நம்மக்கிட்ட ராதா அப்படிங்கிற ஒரு பேஷண்ட்ஸ் வந்து நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. வித்தின் 3 மந்த்ஸில் அவங்களோட ஆர்ஏ ஃபேக்டர் பார்த்திங்கன்னா நார்மல் லெவலுக்கு வந்துடுச்சு. அதே போல் அவங்களுக்கு வந்து இப்போ 6 மந்த்தாக அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்காங்க நம்மக்கிட்ட. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு சின்ன பயம், ஒரு 3 மாதத்தில் நார்மலுக்கு வந்துச்சு, திரும்பவும் இந்த நோய் எங்களுக்கு அதிகமாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் திரும்பிய ஒரு ரிப்போர்ட் எடுத்தாங்க. இப்போ ரீசெண்டாக எடுத்த ரிப்போர்ட்டில் பார்த்திங்கன்னா அதே லெவல் தான், நார்மலாக இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம கொடுத்த மெடிசன்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீடாக்சிஃபிகேஷன்ஸ் மெடிசன்ஸ் வித்து ரூமட்டாய்டுக்கான சைனோவில் ஃப்ளூயிட் அண்ட் மெம்பரைனை வந்து ரீடெயின் பண்ணக்கூடிய மெடிசன்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இவங்க அவங்களோட அனுபவத்தை இப்போ அவங்களே சொல்லுவாங்க, அதை நம்ம பார்க்கலாம். ராதா, நாமக்கல் மாவட்டத்துலேருந்து வரேங்க. எனக்கு வந்து சரவாங்கி இருந்ததுங்க, ரொம்ப வலி எடுத்தது, நைட்டெல்லாம் தூங்க முடியாதுங்க, கை கல்லெல்லாம் ரொம்ப வலி. யாராவது என்னை தூக்கி விட்டால் மட்டும்தான் எந்திரிக்க முடியும், உட்காரதுக்கு உட்கார வைக்கணும், தூக்கி விடணும். எல்லா டாக்டர் பார்த்தோம், அவங்க சொன்னாங்க நீங்கள் கடைசி வரைக்கும் மருந்து சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் ஃபேஸ்புக்கில் வந்து டாக்டர் பிரியாவை நான் பார்த்தேங்க, அதுலேருந்து நான் ஃபோன் பண்ணி அவங்ககிட்டருந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேங்க. 3 மாதத்தில் கொஞ்சம் கிளியர் ஆயிடுச்சிங்க, ஃபுல்லாக ஆயிடுச்சு, நல்லா நடக்க முடியுது, நல்லாங்கிறேன். நானே தனியாக எல்லாமே செஞ்சுக்கிறேன். இப்போ திருப்பி நான் பயம் எடுத்துருச்சு, சரி திருப்பிக்கு இது வந்துருங்களோ அப்படின்னு சொல்லி திருப்பி நான் ஒரு ரிப்போர்ட் எடுத்தேன், அதுலேயும் நார்மலாக தாங்க இருக்குது. அவங்க கொடுக்குற மெடிசன் எல்லாம் சாப்பிட்டுட்ருக்கேன், இப்போ நல்லா கிளியர் ஆயிடுச்சிங்க, நல்லாயிருக்கு. இவங்க வந்து கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட ஒரு 9 மந்த்ஸாக நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்காங்க. வித்தின் 3 மந்த்ஸ்லேயே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. அதாவது பெயின் எல்லாம் முடக்கு வரதுக்கான முக்கியமான அறிகுறியே வந்து எல்லா ஜாயின்ஸும் வந்து வலி மற்றும் வீக்கம் வரும், சரிங்களா? அந்த வீக்கம் பார்த்திங்கன்னா எல்லா ஜாயின்ஸுமே, ஸ்மால் ஜாயின்ஸ்லேருந்து மேஜர் ஜாயின்ஸ் வரைக்கும் ஈவனான ஒரு ஸ்வெல்லிங் மற்றும் பெயின். அதாவது பெயின்ங்கிறது நார்மல் பெயின் இல்லாமல் ஸ்டிஃப்னஸோட ஒரு பெயின் இருக்கும். அதாவது மூமெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பெயின், தினசரி நம்ம வேலைகளை கூட செய்ய முடியாத மாதிரி ஒரு பெயின். இவங்க சொன்னாங்க என்னோடய வேலையை கூட என்னால் செய்ய முடியலை அந்த மாதிரியான ஒரு பெயின். அதாவது அன்றாட வேலைகள் கூட செய்ய முடியாமல் ஒரு பெயின், யாராவது எழுப்பி விட்டால் தான் எந்திரிக்க முடியும். அதாவது உட்கார வைக்கணும், இல்லை பாத்ரூம் கூட கூட்டு போகணும், அந்த மாதிரியான ஒரு பெயின். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு தினசரி வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய முக்கியமான வேலைகள் கூட அடுத்தவரோட உதவியை எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த நோய் வந்து ரொம்ப ஒரு மோசமான நோய் தான். ஸோ இது வித்தின் 3 மந்த்ஸில் அவங்களோட பிளட் ரிப்போர்ட் பார்த்திங்கன்னா ஆர்ஏ ஃபேக்டர் ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், இது வந்து நம்ம ஆர்ஏ ஃபேக்டர் மூலமாக நம்ம பிளட்டில் பார்ப்போம், 44 இருந்தது அவங்களுக்கு. அந்த 44 வந்து வித்தின் 3 மந்த்ஸில் அவங்களுக்கு 15 நார்மல், வித் 20 வரைக்கும் இருக்கலாம், 20க்கு மேலே போனதாக அது வந்து ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணிப்போம். அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் இங்கே வந்த புதுசில் அவங்களுக்கு 44 இருந்தது, வித்தின் 3 மந்த்ஸில் அவங்களுக்கு 15 வந்துச்சு, அதாவது நார்மல் லெவலுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 6 மந்த்க்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு பயம், எல்லா டாக்டருமே வந்து இது சரி பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, எங்களுக்கு திரும்பியும் வந்துருமா அப்படின்னு ஒரு பயம் இருக்குது, நாங்கள் இன்னொரு டைம் ரிப்போர்ட் எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு இன்னொரு ரிப்போர்ட் எடுத்தாங்க. இது வந்து 6 மந்த் ஆஃப்டர் எடுத்த ரிப்போர்ட்ஸ். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 15 தான் இருக்குது, அதாவது கம்மியான அளவில் தான் இருக்குது ஆர்ஏ ஃபேக்டர். ஸோ இப்போ வரைக்கும் அவங்களுக்கு நார்மலாக தான் இருக்குது ஆர்ஏ ஃபேக்டர். ஸோ இவ்வளோ நாள் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னு இல்லை, அவங்களுக்கு வந்து ஏஜ் பார்த்திங்கன்னா ஒரு 37 தான் ஆகுது. 37 வயசில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பெரிய நோய் வரும்போது அவங்க எந்த அளவுக்கு வந்து பாதிப்படைவாங்கங்கிறது இப்போ அவங்களே சொல்லியிருப்பாங்க. டாக்டர் கொடுத்த மருந்தெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க, பத்தியும் இருக்க சொன்னாங்க, அது கரெக்டாக ஃபாலோ பண்ணேன், கரெக்டாக ஆயிடுச்சிங்க எனக்கு. இப்போ நல்லா இருக்கிறேன், என் வேலையை நானே செய்கிற மாதிரி ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்து லைஃப் லாங் ஒரு பெயின் கில்லர்ஸ் மெடிசன்ஸ் மட்டும் எடுத்துக்காம அதை க்யூர் பண்ணக்கூடிய இந்த மாதிரி நேச்சுரல் மெடிசன்ஸ் எடுத்துக்கும் போது அதை லைஃப் லாங் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. சில நாட்கள்லேயே முறையான பத்தியம் சாப்பாடு மற்றும் மருந்துகள் மூலமாகவே இதை சரி பண்ணலாம்.
அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் தான் இங்கே வந்து வித்தின் த்ரீ மந்த்ஸில் அவங்க சரியாயிட்டாங்க. இவங்களோட ஏஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி, ஒரு 37 இவங்க வரும்போது இவங்களுக்கு 37 இங்கே வரும்போது அவங்களோட ஏஜ். ஸோ இந்த ஏஜில் பார்த்திங்கன்னா 3 அவங்களுக்கு நார்மலாகிடுச்சு. இன்னும் ஏஜ்டு பர்சன் அப்படிங்கும் போது அவங்களுக்கு ஒரு 6 வரைக்குமே வந்து ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட்டாக எடுத்துக்கும் போது அவங்களுக்கு ஃபுல்லாகவே க்யூர் ஆகும். இதோட டியூரேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா 4 6 வரைக்கும் கம்பல்சரி வந்து இந்த ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அவங்களுக்கு இந்த ஆர்ஏ ஃபேக்டர்லாம் குறையும். அதே மாதிரி சிஆர்பிங்கிறது சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன், ஆர்ஏ ஃபேக்டர் அதிகமாகும் போது சி ரியாக்டிவ் ப்ரோட்டீனும் சேர்ந்து அதிகமாகும். ஸோ இதெல்லாமே கம்மியாகிறது நம்ம பிளட் ரிப்போர்ட் மூலமாகவே நம்ம எடுத்துக்கலாம். என் வாழ்க்கையில் இது நல்லா ஆகுமோ ஆகாதோ இல்லை ஏதாவது பண்ணிக்கலாமுன்னு கூட போயிட்டாங்க. அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பாத்ரூம் போனேன், என் பொண்ணு பெரியவருக்கா பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஏன்னா எல்லாம் அவங்கள நான் பார்த்துக்கோனானு அவங்க வந்து என்னையும் பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப நான் கஷ்டப்பட்டுட்டேன், ஆனால் வர முடியும். இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க, நான் நல்லா இருக்கேன், என் வேலையை நானே செய்கிறேங்க, என் பிள்ளைங்களையும் நான் பார்த்துக்கிறேங்க. ரொம்ப நன்றிங்க, டாக்டருக்கு தான் நன்றி சொல்லணுங்க. ரொம்ப நன்றி. இவங்க வந்து எங்களுக்கு செஞ்ச பெரிய உதவி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்த மெடிசன்ஸை ப்ராப்பராக எடுத்துட்டாங்க. அதே போல் பத்தியம், நாங்கள் சொன்ன மாதிரி பத்தியத்தை வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணாங்க. அது இவங்க எங்களுக்கு செஞ்ச உதவி. அந்த மாதிரி கரெக்டாக பண்ணும்போது இவங்களுக்கு வந்து எல்லாமே நார்மலாகிடுச்சு. அவங்க பெயின் வந்து அவங்களோட ஒர்க்கு, அவங்க டெய்லி ரொட்டீன் ஒர்க்கை நார்மலாக பண்ணுறாங்க. உணவு முறையில் இவங்க எப்போவுமே கொஞ்சம் பத்தியத்தோட உணவு, சில உணவுகள்லாம் வந்து அவாய்ட் பண்ணும், இந்த நோயை உருவாக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு டயட் சார்ட் அவங்க கொடுத்துருக்கோம். அதெல்லாம் அவங்க லைஃப்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணும்போது இந்த நோய் திரும்பவும் அவங்களுக்கு எப்போவுமே வராது. ஆதி அகத்தியர் ஹெல்த் கேரில் இந்த மாதிரி ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ் மூலமாக குணமானவங்க நிறைய பேர் வீடியோஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பாக எங்களை நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆதி அகத்தியர் ஹெல்த் கேர், சேலம் ஹஸ்தம்பட்டி MDS நகரில் இருக்குது. நன்றி, வணக்கம்.